நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் நெஞ்சு பொறுக்கிற நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி இன்றைக்கு கூட சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு தலைப்பினை நாம் விவாதிக்க இருக்கின்றோம் சமீபத்தில் மழை பெய்தது நூறு ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு மழை என்று சொன்னார்கள் ஆனால் மழை பெய்த அடுத்த ஒரு மாதத்திற்குள் பார்க்கின்ற போது எல்லா ஆறுகளுமே வற்றி போன நிலையில் இருக்கிறது நூறு ஆண்டுகள் இல்லாத மழையை நாம் எப்படி பாதுகாத்து இருக்க வேண்டும் அப்படி பாதுகாப்பதற்கு நம்முடைய நீர்நிலைகளை சரியாக வைத்திருக்கின்றோமா சென்னைக்கு தண்ணீர் தரக்கூடிய ஏரிகளினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது பல ஏரிகள் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்போது தண்ணீர் பஞ்சம் என்பது ஒவ்வொரு கோடையிலுமே இருந்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை மூன்றாம் உலக யுத்தம் வரும் என்று சொன்னால் அது தண்ணீருக்கான யுத்தமாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் தண்ணீருக்கும் மனிதனுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது ஆற்றங்கரையில்தான் நாகரிகம் தோன்றியது என்று சொல்வார்கள் ஏரிக்கரையில்தான் கிராமங்கள் தோன்றியது குளத்துக்கரையில்தான் கோயில்கள் தோன்றியது கிணற்றுக்கரையில்தான் காதல் வளர்ந்தது ஆனால் இன்றைக்கு எந்த கரையுமே இல்லாமல் ஐநூற்றி இருபத்தி ஐந்து ஏரிகள் காணாமல் போயிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்போ நீர் வழிச்சாலைகள் என்று சொல்கிறார்களே அந்த நீர் சாலைகளில் எத்தனை தடுப்புகள் எத்தனை அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகள் இருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கால்வாய் வந்து சென்னைக்கு வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய நீர்ப்பாசன வசதிகளை நம்முடைய முன்னோர்கள் செய்தார்களே இதை நாம் எங்கு தவறவிட்டோம் சீமை கருவேல மரங்கள் எங்குமே இருக்கின்றது இது தண்ணீரை உறிஞ்சுகிறது என்று சொல்கிறார்கள் நிலத்தடி நீரினுடைய மட்டும் குறைந்து கொண்டே வருகிறது முன்னெல்லாம் ஆழ்துளை கிணறு போட்டால் கொஞ்சம் அடி போட்டால் ஒரு நானூற்றி ஐம்பது அடி போடுவதற்குள்ளே தண்ணீர் பீச்சு கொண்டு வரும் இன்றைக்கு அந்த தண்ணீரினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் நீரின்று அமையாத உலகு என்று சொல்கின்ற போது அந்த நீரினுடைய அருமையை நாம் உணர்ந்து இருக்கின்றோமா மக்களுக்கு இதற்குரிய விழிப்புணர்வு இருக்கிறதா நம்முடைய நீர் வழிச்சாலைகளை நாம் பாதுகாக்கின்றோமா என்பதெல்லாம் குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன் பொதுப்பணித்துறையில் பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற திரு வீரப்பன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றர் திமுக மாநில தணிக்கைக்குழு உறுப்பினர் நெல்லை கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் திரு அப்பா எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் நம்முடைய இணை தலைமை பொறியாளராக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற திரு சண்முக சுந்தரமையா அவர்கள் நம்பிருக்கின்றனர் தண்ணீர் அமைப்பது குறித்து ஒரு கன்சல்டன்ட்டாக இருக்கின்றார் அதை வடிவமைக்கக்கூடிய அழகான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜகோபால் அவர்கள் நம்பர் இந்த நீரை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டியும் அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டுச் செல்வது இந்த சுத்தமான நீரை தான் ஆகவே இதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம் மகிழ்ச்சியோடு தொடங்கிய இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மழையின்றி வறட்சியான ஆண்டாக அமையப்போகிறது என்ற அதிர்ச்சி தகவலால் அதிர்ந்து போயிருக்கிறது தமிழகம் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் இத்தகவலை சொல்லாமல் சொல்லி வருகிறது வானிலை நடுவம் நிலத்தடி நீர் படு பாதாளத்திற்கு போயிருக்கிறது அண்டை மாநிலங்களிலிருந்து வரவேண்டிய நீர் தடைபட்டு போயிருக்கிறது அணைக்கட்டுகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து கொண்டே இருக்கிறது இவையெல்லாம் ஏடிஎம் வாசலில் மக்கள் பணத்திற்காக காத்து கிடந்ததைப் போல காலி குடங்களுடன் மக்கள் வரிசையில் நிற்கப் போவதற்கான அடையாளங்களா என்று தெரியவில்லை அரசின் அஜாக்கிரதையால் சென்னை மக்கள் மட்டுமல்ல தமிழகத்தின் அனைத்து மக்களும் வரலாறு காணாத வகையில் நீர் பஞ்சத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கடந்த நவம்பரில் முன்னூற்று முப்பத்தாறு மில்லியன் கன அடி கிருஷ்ணா நீர் மட்டுமே கிடைத்துள்ளது இது பற்றி அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்று மக்கள் புலம்புவதை கேட்க முடிகிறது சென்னைக்கு குடிநீர் தரும் ஏரிகள் வறண்டு கொண்டிருப்பதை பார்த்த பிறகும் கூட பிரச்சனையின் வீரியம் அரசுக்கு புரியவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் அது மட்டுமல்ல இதற்காக போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஏரியை தூர்வாறுதல் மழைநீரை சேமித்து பாதுகாக்க போதிய வசதிகள் போன்ற எதுவுமே செய்யப்படாததாலும் இதற்கு ஓர் காரணம் என்று கூறியிருக்கிறார் நீரின்றி அமையாது உலகு என்ற குரலின் மேன்மைமிக்க கருத்தை புரிந்தவர்களால் மட்டுமே இதனை செயல்படுத்த முடியும் இந்த தண்ணீர் பஞ்சம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு மழை வருது பருவகாலத்தே அதாவது முன்ன வந்து அந்த சீசனுக்கு நம்ம எதிர்பார்த்தோம் இப்போ வந்து முன்னையோ பின்னையோ எப்படி ஆனால் மழை வருது அந்த மழையை வந்து நம்ம பாதுகாக்கிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது அந்த அந்த தண்ணி மழை நீர் வந்து அது வழியை தேடி அது போது அது போகக்கூடிய இடத்துல நம்ம வந்து மக்கள் அனநாமல் குடியிருக்கிறோம் அப்படின்னும் போது வழி தெரியாமல் போகிறதால தான் சேதம் அதிகமாக வருதுங்க சார் இதே நான் வந்து பெருங்கலத்தூரில் இருக்கேன் எங்கள் எப்படி ஹைவே ரோடு பக்கத்துலேயே பெரிய ஏரிங்க சார் அந்த ஏரி ஏரியோடைய பா அதாவது பரப்பளவு எக்கச்சக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஐயாயிரம் குடியிருப்பே இருக்குது அந்த வழியை தாண்டி தான் எல்லா அரசு அதிகாரிகளும் போகிறாங்க கண் கட்டிட்டு யாரும் போகலைங்க சார் கண் திறந்து வச்சுட்டு தான் போகிறாங்க இன்றைக்கி அந்த ஏரியா நீங்கள் வந்து பாருங்கள் அதில் வந்து ஊர்பட்ட கோழி இருந்து எல்லாம் வேஸ்டேஜ் பண்ணி அந்த ஏரி இருக்கா அப்படின்னு யாராவது பாத்திரம் போகிறாங்கன்றதுக்காக ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க மொபைல் டாய்லெட் அப்படின்னு வச்சுருக்காங்க சார் அதோடைய தண்ணி எங்கே போகுதுன்னு பார்க்குறீங்களா அந்த கழிவு அந்த அதுக்குள்ளேயே தாங்க சார் போகுது இதையும் நான் பல முறை எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்லிவிட்டேன் ஆனால் அதுக்கான முயற்சி யாரும் எடுக்கிறதா தெரியல கேட்டால் அங்கே இருக்கிறவங்களே போய் ஈஸியாக பார்த்துட்டு எங்கேம்மா இங்கே எங்கேம்மா கலக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கழிநீர் கழிவு நீர் வண்டின்னு வருது பாருங்க சார் அது கூட எங்கே எடுத்துட்டு போய் கலக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஏறிங்க குளத்துல தான் எடுத்துட்டு போய் பால் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்பொழுது நிலத்தடி நீர் எங்கே நல்லா இருக்கும் நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வும் இல்லை இந்த மாசுக்காக அகற்றுவதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ட்டு அந்த கடலூர் பக்கம்லாம் போனீங்கன்னு வச்சுங்களா அங்கே இந்த கடலோரத்தில் இருக்கிற கடல் தண்ணிலாம் வந்து இந்த பூமி தண்ணிலாம் வந்து சேர்ந்துருது

கண்தொடைப்புக்காக நடந்துகிட்டு இருக்கு பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய அரசர்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அதற்கான நீர்நிலைகள் வந்து ஆதாரமாக இருக்கும் அப்படி ஏன் அரசாங்க நடவடிக்கை எடுக்கல அதுதான் அவங்க சொல்றாங்க அதாவது திட்டங்கள் போடுகிறார்கள் அதற்காக நிதி ஒதுக்கிறார்கள் ஆனால் செயல்பாடுகள் மட்டுமே இல்லை என்ற குற்றச்சாட்டு தான் இருக்கிறது நீர்நிலைகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றது பண்டைய காலத்தோட போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த காலத்தில் இருக்கு தெரியுது ஆனால் நம்மளால முன் வர முடியல ஒரு ஒரு செயல்பாடை வந்து கரெக்டாக அது செயல்படுத்த முடியல இளைஞர்கள் வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் போராடியவர்கள் இதையும் வந்து பாயிண்டாக முன் வைக்கிறாங்க காரணம் அது வந்து செயல்படாமல் இருக்கிறதுனால மட்டுமே இருந்தா அது வந்து அரசாங்கம் அது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் நம்ம வந்து அவங்க மேலே வைக்கிறத தவிர நம்மளும் கொஞ்சம் முன் வரலாம் என்ன மாதிரி நம்ம வரலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாட்டே சண்டே இன் கேஸ் அவங்களுக்கு லீவ் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு தெருமுனை பிரச்சாரம் மாதிரி கூட செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு குழந்தை வந்து குளிக்குது குளிக்கிறப்ப பக்கெட்ல வந்து தண்ணி வந்து ரொம்ப வழியுது அப்ப அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லலாம்னா தண்ணி வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த ஒரு குடிநீர் மட்டும்தான் வேஸ்ட்ன்னு கிடையாது அந்த நீர் வேஸ்ட் ஆகுறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும் உனக்கே கூட நாளைக்கு யூஸ் ஆகும்ட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றப்ப அது வந்து நெக்ஸ்ட் அந்த வாட்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாது யூஸ் ஆகிறது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இப்போ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க சார் ரோட்ல டேங்க்ல தண்ணி விடுறதுக்கு லாரி எடுத்துகிட்டு வராங்க அதில் எத்தனை லாரிசர் கரெக்டாக போகுது தண்ணி விழாமல் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்துருக்கலாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு தண்ணி வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு அந்த மாதிரி தண்ணி வருது அது தண்ணி பற்றாக்குறைக்கு அப்படி தண்ணி கொடுக்கும்போது பெண்களை அங்கே நாங்கள் என்ன பண்ணுன்னா பக்கத்து தெருவிலேருந்து அந்த ஒரு நாலு டேங்க் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு டேங்கில் தண்ணி விடுவாங்க அந்த தெரு இருக்கிற மக்கள் அங்கே போய் சண்டை போட முடியாது பிகாஸ் அந்த இருக்க தெருவில் இருக்காங்க ஒரு சின்ன பசங்களாக இருக்கும் நாங்கள் தான் குடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரோம் வீட்டில் வாகன வசதினா அதிகமாக இல்லை ஒரு வண்டி ஒரு சைக்கிள் இருக்கும்போது எவ்வளோ குடத்தை அதுலேருந்து எடுத்துகிட்டு வர முடியும் ஒரு நாளைக்கு செலவழிக்கிற தண்ணி எவ்வளோ தான் சிக்கனமாக பண்ணாலும் அது எவ்வளோ இருந்தாலும் பக்கத்தெருவிலேருந்து தூக்கிட்டு வர ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுது இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் வந்த பிறகு குறிப்பாக குளிர்பான நிறுவனங்கள் வந்த பிறகு தண்ணீரை உறிஞ்சுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது நமக்கு வந்து கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மை ஆனாலும் இது நம்ம அனுமதித்து கொண்டு இருக்கின்றோம் இப்போ இது வந்து குடிநீர் பஞ்சத்துக்கு ஒரு காரணமாக இருக்குமா சார் தாமிரபரணி ஆற்று தண்ணி முப்பது பைசா நம்ம கொடுத்துட்டு நம்ம பத்து ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாவுக்கு நம்ம இன்னைக்கு கேன் வாங்கிட்டு இருக்கிறோம் இது இல்லாமல் நம்ம விவசாயிங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க சார் அந்த தாமிரபரண ஆற்று தண்ணியை விற்காம நம்மளுடைய தண்ணியை நாமளே வச்சுக்கிட்டு இருந்தால் யார்கிட்டையும் கையெந்த வேண்டியதே கிடையாதுங்க சார் சாதாரணமாக ஒரு கார் தயாரிக்கிறான் அப்படின்னா ஐம்பதாயிரம் லிட்டர்லேருந்து ஒரு லட்சம் லிட்டர் செலவு பண்ணுறாங்கனாமா தண்ணியை ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குளத்தை கட்டி வச்சுருக்கான் அந்த காருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் தண்ணி யூஸ் பண்ணுறது அத அவன் வந்து எங்கேயோ போகிற தண்ணியை வந்து இங்கே பண்ணுறதில்ல அங்கேயோ போற போட்டு எடுக்கிறான் அங்கம்பாத்தில் இருக்கிற ஏரியிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் இது என்ன குடிக்கிறதுலேருந்து எல்லா பிரச்சனையும் வருது பன்னாட்டு நிறுவனங்கள் தண்ணி எடுக்கிற ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அது உண்மை தான் நிச்சயமாக அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அதுக்கு அனுமதி கொடுத்தது யார் அரசாங்கம் அவங்க சார்பில் தான் அதுக்கான நடவடிக்கைகள் கிட்டும் தவிர மக்களை இப்போது தூண்டிவிட்டு போராடிய ஒரு முடிவு வருங்கிறது இப்போ இருக்கிற விஷயம் இல்லை ஒரு சாத்தியமான விஷயம் இல்லாத மாதிரி தெரியுது ஆனால் அரசாங்கம் அதுக்கு நிச்சயமாக முயற்சி எடுக்கலாம் அரசாங்கம் அதுக்கு முயற்சி எடுத்து ஏதாவது பண்ணால் அவங்களாட்ட முடியும் மக்கள் மட்டும் போராட முடியாதுங்கிறது ஒரு கருத்து சகோதரர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது அதாவது வாட்டர் பொல்யூட்டன்ஸ் வாங்க அந்த வாட்டர் பொல்யூட்டன் சப்போஸ் மெர்குரியல் பொல்யூட்டன்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமான சிக்னஸை நமக்கு நீர் இருந்தாலும் சிக்னஸுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ரிஸ்க் இருக்குது நமக்கு அதை பற்றி யாரும் நம்ம யோசிக்கிறது இல்லை அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு இன்டர்ஃபேஸிங் கடல் நீர் உள்ள இன்டர்ஃபேஸ் ஆகி அந்த தண்ணீர் மாறுறதுக்கும் வந்து நம்ம தான் அதை அலோவ் பண்ணுறோம் அதை ஸோ அதுக்கு சில கவர்மெண்ட் எஸ் உண்மைதான் அரசாங்கம் அதோடு நம்ம சேர்ந்து ஒருத்தருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்கிறோன்னா இப்போ என்ஜிஓ நாங்கள் போய் ஒர்க் பண்ணும்போது இப்போ இன்னும் ஃபண்ட்ஸ் ஆர் ரிலீஸ்ட் அந்த நேரத்துக்கு இன்னும் அதிகமாக நம்ம இன்னும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணலாம் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி இந்த நீர் ஆதாரங்களை காப்பாற்றலாம் அது மாதிரி நீங்கள் பார்க்கலாம் எல்லா எல்லா இந்த மாதிரி நீர் ஆதாரங்களையும் ஐ ஐசிந்தின்னு அந்த இலைகள் தாமரை இலைகள் சொல்கிறாங்க இல்லையா அது வராத இருக்கு எத்தனையோ விதமான வெரி வெரி ரொம்ப குறைவான விலையில் சில மருந்துகள் இருக்குது கண்டுபிடி ஆர்கானிக் மருந்துகள் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணால் அட்லீஸ்ட் அந்த இருக்கக்கூடிய தண்ணீரை காப்பாற்றலாம் கிரவுண்ட் வாட்டர் ஸ்பாயில் ஆகாமல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து மக்கள் ஃபாலோ பண்ணணும் அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியில் வர வாட்டர் எப்போவுமே ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து யூஸ் பண்ணி கிளியர் பண்ணோம் ஸோ பொல்யூஷன் வாட்டர் இருக்காது அதுக்கப்புறம் அதை ரீயூசஸ் அன்டச்சுபிள் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் நமக்கு அவங்க சொன்ன மாதிரி சீல போய் கலக்கிறது பொல்யூஷன் டிசீஸ் அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண சான்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸும் கொண்டு வரலாம் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியை வந்து அதை ட்ரீட் பண்ணி அதை வந்து நம்ம கழி நார்மலாக ரெஸ்ட் ரூம்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம நம்ம அரசாங்கம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு திட்டம் அண்டைய மாநிலங்கள்லாம் இருக்குது நம்ம மாநிலமும் இது வந்து ஒரு குறிப்பாக முக்கியமாக இதை எடுத்துக்கிட்டு இதை கொண்டு வந்தால் நம்ம வர்ற மழையில நம்ம சேமிச்சு அதை நம்ம பிற்காலத்தில் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கிராமத்துலேயும் ஏரின்னு ஒன்று இருக்குது சார் அது வந்து அதை சுற்றி இருக்கிற ப பகுதி பார்த்திங்கன்னா புறம்போக்கு நிலமாக தான் இருக்குது அந்த ஏரியை வந்து இன்னும் பெரிய அளவில் அதிகப்படுத்தி அதை ஆழமாக பார்த்தினா மழை நீரை இன்னும் அதிகமாக சேமித்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிடலாம் சார் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அரசாங்கம் ஒன்று இருக்குது அரசு அதிகாரிகள்னு ஒருத்தவங்க இருக்காங்க இப்போ ஒரு இளைஞர்கள் போய் ஒரு அந்த பிரச்சனையை போய் முன்னெடுத்து அங்கே சொல்கிறாங்கன்னா அந்த அரசு அதிகாரிகள் வந்து ஒரு சில நேரம் கவனிக்கிறதில்லை எங்கே நம்ம மேல மேலதிகாரிகள் நம்ம நம்மளேது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே தடுத்துடுறாங்க அதனால் ஒருவேளை அரசாங்கத்துக்கும் தெரியாமல் போயிடுது ஒரு சில ஒரு ஒரு சில கிராமங்களில் இருக்க விஷயங்கள் ஒரு சில ஊரில் இருக்க விஷயங்கள் அந்த அரசு அதிகாரிகளும் ஒரு சில காரணங்களாக இருக்காங்க எல்லாருமே இக்காலஜி பற்றி இப்போ நிறைய பேசிகிட்ருக்குறோம் பட் ஒரு விஷயம் நம்ம எல்லாமே மறந்து போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா வி கெனாட் ப்ரொடெக்ட் நேச்சர் வி கேன் ஓன்லி நேச்சர் நேச்சர் அதாவது நம்ம வந்து இயற்கையை வந்து நம்மளால் வந்து பாதுகாக்க முடியாது நல்லா வந்து நம்ம விக் நேச்சர் இட் கேரட் இப்போ நம்ம நிறைய மேலே என்ன பண்ணுறோன்னா அந்த அந்த குழால போகிற ஒரு சொட்டு தண்ணி எப்படி நிறுத்துறது யூஸ் பண்ணுற வாட்டரை எப்படி நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறது இப்படி தான் நம்ம ரொம்ப சின்ன விஷயங்களாக பேசிகிட்ருக்குறோம் இன்றைக்கி புயல் வந்துச்சு யாராலும் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் நேச்சரை நம்ம அணுகிற விதம் இயற்கை அணுகிற விதமே நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம ஏதோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் அந்த ஒரு சேவியர் அந்த மென்டாலிட்டி நம்மக்கிட்ட முதலேருந்து போகணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட்லி அந்த காலத்திலெல்லாம் ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மனையில் அந்த நிலத்து மனையில் வந்து தண்ணி இருக்குதான் செக் பண்ணிட்டு தான் வாங்குவோம் ஏன்னா நான் வேறு எங்கே போய் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் கிடச்சா போதும் நான் போய் வாங்கிடுறேன் அது அது என்ன அங்கே தண்ணி இருக்குதா இல்லையான்றதா என்னோடய பெரிய பிரச்சனை கிடையாது வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வீடு கட்டினதுக்கு அப்புறம் தண்ணி இல்லைன்ற ஒரு பெரிய இஷ்யூ நான் வந்து ரேஸ் பண்ணுறேன் இப்போ அரசாங்கமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கிறது இல்லை இதுக்கு சிம்பிளான ரீசன் என்னென்னா எல்லாருமே சராசரி மனுஷன் எல்லாருமே வந்து ரொம்ப செல்ஃபிஷ் ஆகிடும் என்ன விஷயம் இருக்குது எப்படி கா பாதுகாக்கணும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு சிட்டியில் ஒரு இடம் வேணும் அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு அவங்களும் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாங்க ஏன்னா அஞ்சு வருஷம் என்னுடைய ஆட்சி போகுமா தான் என்னுடைய பெரிய அஜெண்டாவை தவிர நான் வந்து மக்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அது வந்து என்னுடைய அஜெண்டா கிடையாது நம்மளுடைய அஜெண்டாவும் சிட்டியில் ஒரு இடத்தை வாங்கணும் அவங்களுடைய அஜெண்டாவும் அவங்களுடைய ஆட்சியை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும் இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம பேசுகிற அந்த ஹார்வெஸ்டிங் ப்ரொட்டெக்டிங் ஃப்ரம் த வாட்டர் லீக்கேஜ் இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் வி ஹாவ் டு கோ திங்க் பியாண்ட் ஆல் திஸ் ரெண்டு விஷயம் இயற்கையை பாதுகாப்பு தடவை இயற்கையை கேர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு கருத்தை வந்து முன் வச்சுருக்கீங்க திரு சண்முக ஐயா இந்த பஞ்சத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க முன்னாடியே நீங்கள் முன்னரையிலே சொன்ன மாதிரி நூற்றி நாற்பது வருஷத்து இல்லாத அளவுக்கு இப்போ வந்து மழை நீருடைய அளவு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போது வந்து வழக்கமாக வந்து நானூற்றி அறுபது அல்ல நானூற்றி எழுபது மில்லி மீட்டர் வந்து இந்த வடகிழக்கு மழையில் பெய்யணும் ஆனால் இப்போ இந்த வருஷம் வந்து போன மாதம் டிசம்பர் வரைக்கும் நூற்றி அறுபத்தாறு மில்லி மீட்டர் தான் பெய்ஞ்சிருக்குது ஸோ அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து ஷார்ட்வால் டெபிசிட் ஆகிப்போச்சு ஸோ இப்போது இதனால் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் கீழே போயிட்டே இருக்குது ஏற்கனவே வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டில் ஒரு சர்வே பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுபடி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து எழுபத்தேழு பெர்சென்ட் வந்து நிலத்தடி நீரை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போவே சொன்னாங்க இப்போ இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போது கொ மழையின் அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த எழுபத்தேழு வந்து இப்போது போயிட்டு இப்போ சர்வே பண்ணோம்னா எண்பது எண்பத்தி எண்பத்தி மூணு சதவீதம் கூட தண்ணியை ஒடுங்கிற மாதிரி போயிருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கீழே போயிடுச்சு ஒரு சாட்டிக்ஸ் ஒன்று ஒரு பார்த்தேன் ஒரு அனலிஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தார் அதிகபட்சமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு மீட்டர்லேருந்து இருந்து தரையிலேருந்து அஞ்சு மீட்டர்லேருந்து நாற்பது மீட்டர் வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் லெவலில் கீழே போயிடுச்சு இதனால் மழையின் அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போது இதெல்லாம் இப்படி போயிறதுனால இப்போ கிரவுண்ட் வாட்டர் நம்பி இருக்கிற நிறைய குடிநீர் திட்டங்கள்லாம் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகி போயிடுச்சு மக்கள் வரி முதலீடு செஞ்சு நிறைய திட்டங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு தண்ணியை கொடுக்கணும் டிசைன் அந்த அளவுக்கு தண்ணியே இல்லாத நடக்கும்போது மக்களுக்கு அது விநியோகத்தில் பெரிய பிரச்சனை வந்து போயிடுது இது நிலத்தடி நீரை நம்பி இருக்கிற குடிநீர் திட்டங்கள் இல்லாமல் ம சர்ஃபேஸ் வாட்டர் பேஸ்டு சொல்லுவாங்க ரிவர் வாட்டர் பேஸ் சர்ஃபேஸ் இது இந்த திட்டங்களும் வந்து இப்போது போதுமான அளவுக்கு மழை ஃப்ளட்டு இல்லாதனால அந்த திட்டங்களும் அஃபெக்ட் ஆகி போச்சு தமிழ்நாடு குடிநீர் வடி காலத்தில் வந்து ஐநூற்றி நாற்பத்தேழு குடிநீர் திட்டம் கூட்டு குடிநீர் திட்டங்களை வந்து அவங்களே பராமரிக்கிறாங்க அதில் வந்து பாதி வந்து சர்ஃபேஸ் வாட்டர் பேஸ்டு பாதி வந்து கிரவுண்ட் வாட்டர் பேஸ்டு இப்போ அது ரெண்டுமே அஃபெக்ட் ஆகி போச்சு அதனால் வந்து அவங்க குறைஞ்சது நாற்பது லிட்டர் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கணுன்றது அவங்க கணக்கு அது ஸோ அதை வந்து அவங்களால் மெயின்டென் பண்ண முடியல முடியாது ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ஒன்று அவங்க வந்து ரேஷன் பண்ணி ஆல்டர்னேட் டேஸில் தான் சப்ளை பண்ண முடியும் தண்ணி அல்லது அடுத்த ரெயின்ஃபால் வர வரைக்கும் இதையே மெயின்டைன் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ப பழையபடி மறுபடியும் நாற்பது லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க சரி இப்போ இந்த புழல் ஏரி செம்பரம்பாக்கி ஏரி இந்த நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்கிறோமா சரியாக இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா பொருள் ஏரிலாம் பார்த்தீங்கன்னா சுருங்கி கொண்டே வருகிறது மாசுபடுகிறதுனால இதுதான் குடிநீருக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த ஏரியை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துடல அது இப்போ இந்த கரெக்டாக சொன்னீங்க நான் சொல்ல அதுதான் சொல்கிறதுக்கு இருந்தேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து ஒரு கம்பெனி வந்து எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து இந்த வாட்டர் ஏரியாவில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க அதனால் ஒரு ஏரி ஒன்று நாங்கள் எடுத்து அதை க்ளீன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது கவர்மெண்ட்டில் அந்த ஏரிக்கு நீங்கள் வந்து எங்கள் எனக்கு வந்து ஆலோசனை ஆலோசகராக இருங்கன்னு கேட்டாங்க சரி எந்த ஏரின்னு கேட்டேன் அந்த ஏரி பேரை சொன்னாங்க சரி அந்த ஏரியா நான் ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்துருக்குறேன் கரையே வந்து மூணு கிலோமீட்டருக்கு இருக்கும் நல்லா இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு இப்போது அது நல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் இப்போதைக்கு அது விவசாயத்துக்கு முன்னாடி பயன்படுத்தினா கூட இப்போ விவசாயம் இல்லாதனால அது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அதை எடுத்து செய்யுங்க வாங்க எனக்கு அந்த ஏரி தெரியும் நான் கூட்டின்னு போய் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கேருந்து அது அது பெருங்கலத்தூர் ஏரி அது அந்த ஏரி பார்க்கலாம் கூட்டிகிட்டு போனால் அதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல இப்போ அதை ஏரியே காணா கண்டுபிடிக்கவே முடியல நாங்கள் போயிட்டு நான் வந்து அஸ்ட் இருக்கும்போது அந்த ஏரி பக்கத்தில் கீழே ஒரு டேங்க்லாம் கட்டியிருந்தேன் நான் நான் அந்த டேங்க்கு வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அங்கே அங்கே ஒரு குடிநீர் தொட்டி மேலே இருக்குமே எங்கே என்ன ஓ அது கேட்குறீங்களா இந்த தெருவாயை போய் அந்த தெருவாயை போய் அந்த தெரு தெருவெலாம் வந்துருச்சா அப்படின்னு சொன்னால் அப்போ நிறைய அர்பன் டெவலப்மெண்ட் ஆகிப்போச்சு அந்த இடத்துல அந்த ஏரிக்குள்ளேயே நிறைய பக்கா வீடெல்லாம் கட்டி ரோடெல்லாம் தார் ரோடெல்லாம் சிமெண்ட் ரோடு சிசி ரோடு சிமெண்ட் ரோடே போட்டாங்க ஸோ அப்போ அந்த இடம் அந்த அது வாட்டர் டேங்கை வச்சு கண்டுபிடிச்சி போய் தான் அந்த ஏரியானு கண்டுபிடிச்சேன் ஆனால் அந்த ஏரி வந்து கரையும் காணும் கொஞ்சோண்டு அந்த இந்த வேலி வேலிகாத்தான் செடி முளைச்சி போய் அப்படியே புதர் அண்டி போய் கிடக்குது அங்கே இருக்கிற அந்த மூன்றில் நான்கு நான்கில் மூன்று பகுதி வந்து வீடு கட்டிட்டாங்க எல்லாமே அப்போ அவர் கேட்டார் சார் இந்த ஏரியை நாங்கள் போய் எடுத்து இது என்னத்தை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் அவர் இதுதான் உங்களுக்கு அரசாங்கம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து இவங்க அன் எவி செட்டில்மெண்ட்டாக தான் இருக்கும் நீங்களாம் வந்து அவங்களோட பேசு அரசாங்கத்தோட பேசுங்கள் அவங்களாம் எவிக்டு எவிக்சன் பண்ணோன்னா பண்ணுங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா இருக்கிற ஏரியா தான் நீங்கள் வந்து ஆழப்படி ஏரியா தான் ஆழப்படுத்தி இன்னும் ப கரையை காணாத கரையை மேலும் நீங்கள் புதுசாக உருவாக்கி கொஞ்சம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நீ இன்க்ரீஸ் பண்ணலாம் நீர்பிடிப்பு தேக்கத்தை அதிக அதிகரிக்கலாம் அதுதான் நீங்கள் பண்ணலாம் பழைய நான் பார்த்த ஏரி மாதிரி இது இல்லை அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னேன் இது வந்து என்னுடைய நேரடி அனுபவம் இது சரி நன்றி சார் திரு ராஜகோபால் நீங்கள் வந்து டிசைனராக இருக்கீங்க கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க அந்த வாட்டர் பிளான்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இப்போது நம்முடைய சென்னைக்கு குடிநீர் வந்து சீராக கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிளான்ஸ் இருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரர் அன்னைக்கு என்ன பெரிய பைப்பு போட்டு வந்தாலும் அதே பைப் தான் இருக்கிறது அந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கழிவு நீர்களும் சேர்ந்து வரக்கூடிய சூழல் இருக்குது ஏன்னா அவன் அப்போ போட்டது சுதந்திரத்துக்கு முன்னாடி போட்டது அதே இதை தான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்போ என்ன மாதிரியான டிசைன் பண்ணணும் இந்த தண்ணீர் சுகாதாரமான தண்ணீர் கிடைக்கிறதுக்கு இல்லை சென்னை முழுவதுக்கும் தண்ணீர் பரவலாக கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி டிசைன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இது வாட்டர் என்னது ஒரு லாங் டேர்ம் பிளானிங்கில் பண்ண வேண்டிய ஐட்டம் அந்த இன்றைக்கு நம்ம தண்ணி வேணாம் இருந்தால் தண்ணி வராது மழை பெய்யாமல் தண்ணி வராது ஓகே இது லாங் டேர்மாக மூணு லெவலில் பண்ண வேண்டிய ஆக்ஷன் இருக்கு இல்லை ஃபஸ்ட் ஆக்ஷன் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம் வீட்டில் ஆக்ஷன் இருக்கணும் செகண்ட் ஆக்ஷன் கம்யூனிட்டி லெவலில் இருக்கணும் தேர்ட் ஆக்ஷன் தான் கவர்மெண்ட் லெவலில் இருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆக்ஷன் சொல்லும்போது நம்ம வீட்டில் எல்லாம் இருக்குன்னா எல்லோரும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நீங்கள் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் லா இருக்குது அந்த மாதிரி லா எல்லாம் இருக்கனாலும் யாருமே இப்போ எங்கள் ஏரியாவில் எங்கள் நாங்கள் தங்கின இடத்துல நூற்றி இருபத்தேழு வீடு இருக்குது அந்த அந்த காலனியில் நூற்றி இருபது வீட்டில் என் வீட்டில் மட்டும்தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் இருக்குது ஆனால் எல்லா வீடுக்கும் அப்ரூவல் இருக்குது இந்த இது அந்த வீட்டு லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும் கம்யூனிட்டியிலே இது அவேர்னஸ் இருக்கணும் தேர்ட் லெவலில் ஆல் தி வாட்டர் பாடிஸ் இப்போ நீங்கள் நான் நான் குடுவாஞ்சேலில் இருக்கு குடுவாஞ்சேலே ஒரு மூணு நாலு ஏரி இருக்குது எல்லா ஏரியும் நான் ஒரு பத்து வருஷமாக பார்த்துட்டு இருக்குது சின்னதாக சின்னதாக வந்துட்டே இருக்குது கவர்மெண்ட்டு அது க்ளீன் பண்ணும் இல்லை கவர்மெண்ட் லெவலில் ஆக்ஷன் இருக்கணும்னா இது இந்த மாதிரி வாட்டர் பாடிஸை எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டேட்டில் பா பாருங்கள் இஃப் யூ லுக் அட் பேங்களூர் நீங்கள் பார்த்து மல்டி நேஷ்னல் கம்பெனிஸ் அங்கே வந்திருக்கு அவங்க எந்த எதுக்காக வந்திருக்கு அவங்க கொண்ட ஃபேக்ட்ரி போட்டிருக்காங்க ஃபேக்ட்ரி போட்டுட்டு இந்த லேக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் அவங்க லீஸுக்கு விட்டுருக்காங்க எதுக்கு லீஸுக்கு விட்டுருக்காங்க டு டி அதுக்குள்ளே என்னா க்ளே எல்லா வருஷம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க பிரிக்ஸ் பண்ணுறாங்க சரி டீப் லேக்கு ஒரு ஒரு கேச்மெண்ட் ஏரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அதுக்குள்ளே இருக்கணும் கிளை எடுக்கிறதுக்கு இவங்க இவங்க டியூட்டி அதுக்கு டீசீல்டு பண்ணது எல்லா வருஷம் இவங்க ட்யூட்டியாக கொடுத்துருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அதை டீசீல்டு பண்ணி அதை பிரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்க மார்க்கெட்டில் விற்கிறாங்க அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு செலவு இல்லாமையாவது இது பண்ணுறாங்க அது அட்லீஸ்ட் ஒரு மெயின்டெனஸ் ஆகுது இருக்காங்க இப்போ இந்த மூணு லெவலில் உள்ள அவேர்னஸ் மூணு லெவலில் உள்ள ஆக்ஷன் இல்லாமல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது எந்த ஒரு பப்ளிக்கை கவர்மெண்ட்டே ப்ளேம் பண்ணலாம் ப்ளே கவர்மெண்ட்டு பப்ளிக்கே ப்ளேம் பண்ணலாம் ஆனால் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஹோம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்லேயே நம்ம நம்ம பண்ணலை இப்போது ஒரு 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 வீடு எடுத்து ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஒரு வீடு இருக்குது ஒரு பில்டிங் இருக்குந்தான் ஒரு வருஷத்துலேயே இப்போது இப்போ நம்ம இப்போ அந்த மன்சூன் வந்துருந்தோம் ஒரு ஒரு ஃபிஃப்டி சென்டிமீட்டர் மழை எப்படி எப்படிப்பட்டாலும் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி இங்கே சேவ் பண்ணலாம் அந்த ஒரு லட்சம் லிட்டர் என்ன பண்ணாங்க அப்படியே ஃப்ளோ பண்ணி வெளியே போய்ட்டுருக்கு நம்ம அதில் ஒரு போர் போடுறது ஒரு அறுபதாயிரரூவா இல்லை எழுபதாயிரரூவா செலவு பண்ணுறீங்க இன்னும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் அதே நீங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் கூட சேர்த்து பண்ணலாம் அது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அவ்வளோ தண்ணி உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் அவ்வளோ தண்ணி உங்கள்ட்ட டிடிஎஸ் இறங்கும் உங்களோட வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும் ஆனால் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது அது வீட்டில் மூன்று விஷயங்கள் அவர் ஆரம்பிச்சிருக்காரு இருந்தே இந்த தண்ணீர் சேகரிப்பு குறித்து ஒரு விஷயம் வரணும் அதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மூன்றாவது தான் நம்ம அரசாங்கத்தை சொல்ல வேண்டும் இப்போ மக்களுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு இருக்குது இந்த குடிநீரை வந்து நம்ம பாதுகாக்கணும் இந்த குடிநீரை வந்து நம்ம சேமிக்கணும் மழைநீரை சேமிக்க வேண்டும் சீமை கருவேல மரங்கள் தான் இதற்கான பாதிப்பு பன்னாட்டு நிறுவனங்கள் தான் வந்து தண்ணீர் எடுப்பது இந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கிறதா அந்த அவேர்னஸ் வந்து நம்ம அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கிடையே இருக்கிறதா கருவேல மரங்கள்ன்றது நீங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன புரிதல் இருக்கணும் அதாவது ரெண்டு ரெண்டு இரண்டு வகை கருவேல மரங்கள் இருக்குது ஒன்று சீமக்கருவேலுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று நாட்டுக்கருவேல்னு சொல்லுவாங்க இந்த நாட்டுக்கருவேல மரங்கிறது ஓரளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளது அதனுடைய காய்களை நம்ம விலங்குகளுக்கு பயன்படுத்தலாம் அதனுடைய இலைகளை கூட பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த சீமக்கருவேலுங்கிறது அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு மரம் அது என்னென்னா தண்ணியை ஒரு பக்கம் உறிஞ்சிது இன்னொரு பக்கம் அந்த இந்த இதில் நமக்கு சுற்று வட்டாரத்தில் அந்த ஈரப்பதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அது பொதுவாக சென்னையில் அவ்வளவு தான் பார்க்கலாம் ஆனால் அந்த தென் மாவட்டங்கள் அது குறிப்பாக மதுரை பகுதிகளெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் அது என்னென்னா ஏரிகள் விளைநிலங்கள் வயல்கள் எல்லாத்துலேயுமே அதை ஆக்கிரமித்து அது ஒன்று அழிக்கிறதும் ரொம்ப கடினமான வேலை அது அந்த இடம் அதை வேரோடு எடுக்கிறது கஷ்டம் வெட்டி விட்டால் கூட திரும்ப முளைச்சி வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அதை அதை பற்றிய சரியான விழிப்புணர்வு எல்லா மக்களும் கொடுத்தாகணும் ஏன்னா அது முளையிலே கிழ்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரிப்பட்ட செடிகளை இப்போ தற்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே வந்து ஆர்ஓ சிஸ்டம் வாட்டர் அந்த இதுதான் இருக்குது அதுக்கு பதிலாக எல்லாருமே அதில் வந்து நமக்கே தெரியுது இப்போ இவ்வளோதான் தண்ணி அப்படின்னா அதை விட மூணு மடங்கு வேஸ்டேஜ் ஆகுது அது தெரிஞ்சோம் நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணணும் இப்போ வந்து பானையில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சோம்னா அதில் இருக்கிற உப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளி தள்ளிடுது தெரிஞ்சு அது அது இல்லாமல் அது வந்து குளிமையான தண்ணி அப்படி இல்லாமல் அப்படியும் அது குளிர்பானம் அந்த தண்ணி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெங்கல பாத்திரத்தில் வச்சு யூஸ் பண்ணலாம் அதை ஆர்ஓவை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார் அதாவது இந்த தண்ணியை எப்படி விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற தாக்கம் மட்டும் இருக்கே தவிர்த்து அதை வந்து சேமிக்கலாம் அந்த மாதிரியான இது ஒன்றும் இல்லை ஒன்று நம்ம பிற்கண்கணையிலேயே பாருங்களேன் வா இது வச்சுருக்காங்க சார் தண்ணி வச்சுருக்காங்க அது வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க ரெண்டு ரூபா அப்படின்னு இப்போ பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க சார் அது எவ்வளோ நாள் அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க என்ன எதுன்னு தெரியாது அந்த தண்ணிக்கான காசு யார்கிட்ட போதும் என்னென்னு தெரியாது ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஐநூறு கேன் தண்ணி போதுங்க சார் ஐநூறு கேன் போனால் எங்கள் ஆஃபீஸில் அப்போ எவ்வளோ தட்டுப்பாடு வரும் ஹவுஸ் கனெக்ஷன் எடுத்தவங்களுக்கெல்லாம் திருப்தியாக கொடுக்க முடியலைங்க சார் இது எல்லாம் அதாவது வந்து அர அரசியல்வாதிகளோட விட அதிகாரிங்க தான் அதிகமாக தப்பு பண்ணுற மாதிரி என்னுடைய நாலேஜுக்கு தெரியுதுங்க சார் மழை இருந்தால் தான் அதை பராமரிக்க முடியும் மழை எப்படி வரும் மரங்கள் வேணும் இப்போ மரங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வரதா புயல் வந்தது வரதா புயலில் மரங்கள் சாஞ்சதுங்கிறது உண்மை ஆனால் சாஞ்ச மரத்தவங்கள மரத்தை விட நல்லா இருந்த மரங்களையும் வெட்டிட்டாங்க என்ன காரணன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு பில்டிங்கில் மறைக்குது இதுமாரி அற்புதனங்களான காரணங்களுக்கெல்லாம் வெட்டிட்டாங்க மரங்களை பராமரிக்கணும் அதுக்கு நல்ல விழிப்புணர்வு தான் நம்முடைய திரு வீரப்பன் இருந்து ஓய்வு பெற்றவர் ஐயா உங்களுடைய கருத்தாக இந்த குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கு நம்ம என்ன ஏதாவது முயற்சி எடுத்துருக்கா அரசு உங்களுடைய கேள்விக்கு அரசு போதுமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதா இல்லை அதற்கு அடிப்படையாக நான்கு குறைபாடுகள் நம்முடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது தொடர் தொடர்ந்தே இருக்கிறது ஒன்று கொள்கை எடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய குறைபாடுகள் இரண்டாவது திட்டமிடுவதிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் மூன்றாவது நிர்வாக குறைபாடுகள் நான்காவது செயல்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் விட மோசமாக இந்த சமுதாயம் பொதுமக்கள் மற்றவர்கள் என்பவர்கள் அரசாங்கத்தையே நம்பியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் எதற்கெடுத்தாலும் அரசாங்கத்தை அரசாங்க அதிகாரிகளை குறை சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறோம் இந்த நான்குமே தவறு என்று நான் சொல்கிறேன் ஒன்று கொள்கை முடிவு என்று பார்க்கும் பொழுது நம்முடைய மறைந்த வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரன் அவர்கள் இறப்பதற்கு முன்னாலே ஒன்று குறிப்பிட்டார்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் பருவமழை இல்லை இனிமேல் அது புயல் மழைதான் எப்பொழுதெல்லாம் குறைந்த காலவற்ற தாழ்வு தாழ்வு நிலை வருகிறதோ புயல் வருகிறதோ அப்பொழுது மாத்திரம்தான் மழை பெய்யும் எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வடகிழக்கு பருவமழை அறுபத்தி ரெண்டு விழுக்காடுகள் குறைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை அது ஐம்பத்தேழு விழுக்காடாக இருக்கிறது கொள்கை முடிவுகள் என்று பார்க்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் பாசனத்திற்கோ அல்லது குடிநீருக்கோ அல்லது இவர்கள் எல்லாம் சொன்னதைப் போல இந்த ஏறுகள் குளங்களை காப்பாற்றுவதற்கோ ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறதா என்றால் இல்லை இல்லை அதற்கு முன்னுரிமையே கொடுக்கப்படவில்லை குறிப்பாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் அண்மையில் உருவான விலை அதனுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் ஒரு ஆண்டிலே தெலுங்கானாவில் இருக்கிற நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ஏரி குளங்களை இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயிலே புனரமைக்க வேண்டும் சீரமைக்க வேண்டும் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டிலே இந்த ஏரி குளங்களுக்கு இவர்களை பாதுகாப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் பெரிய அளவில் எடுக்கவில்லை அடுத்தது செயற்படுத்தும் குறைபாடு செயற்படுத்தும் குறைபாடு என்றால் ஒவ்வொரு ஆண்டிற்கும் இவ்வளவு என்று நிதி ஒதுக்க வேண்டும் நிதி ஒதுக்கினால் அதற்குரிய பணத்தை அவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கர்நாடகாவிலே ஆந்திராவிலே தெலுங்கானாவிலே மற்ற மாநிலங்களிலே மத்திய அரசாங்கத்திலிருந்து நபார்டு வங்கியில் இருந்து ஒரு ஆண்டுக்கு ஏற குறைய இருபதுனாயிரம் கோடிகள் இருந்து ஐம்பதுனாயிரம் கோடியை பெறுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே உலக வங்கி அல்லது ஆசிய வளர்ச்சி வங்கி இவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நவார்டு வங்கிக்கு போவதில்லை எல்ஐசிக்கு போவதில்லை காரணம் அவர்களுக்கே புரியும் எனவே இப்படி இந்த நிதி ஒதுக்கீடும் செயல்முறைப்படுத்தும் போது பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன வேலைகளை செய்ய சொல்லிவிடுவார்கள் ஆனால் உரிய நிதி வராது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் டிசம்பரில் மிகப்பெரிய அளவுக்கு இங்கே வெள்ளச்சேதம் ஏற்பட்டது உடனடியாக நடவடிக்கைகள் எடுகள் என்று சொன்னார்கள் பொதுப்பணி தொழிலை ஒப்பந்தக்காரர்களை வைத்து உடனே செய்தார்கள் ஆனால் ஒரு வருட காலமாக ஒரு ஐநூறு கோடியை இந்த வேலை செய்த ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுக்கவில்லை எப்பொழுது அடுத்த அடுத்த வேலை நடக்கும் எனவே திட்டமிடுகிறார்கள் அல்லது நிதி ஒதுக்குவதாக சொல்லுகிறார்கள் வெறும் ஏட்டிலே அதை ஒழுங்காக உருப்படியாக செய்ய செயல்பாடுகள் வந்து இருக்கு இல்லை அடுத்த ஒன்று கொள்கை வழி வழியை சொல்லும் பொழுது இங்கே நிறைய பேர் சொன்னார்கள் இந்த மழைநீர் ஆற்று நீர் அடுத்தது ஊற்று நீர் ஊற்றுநீர் என்பது நிலத்தடி நீர் இந்த அரசாங்கம் எதை கருதி கொண்டு வருவாய்க்காக ஒன்று ஆற்று மணலை அள்ளி விற்கலாம் கொள்ளையடிக்கலாம் என்று இப்படி பார்த்து கொண்டே இருக்குமே ஆனால் அந்த ஆற்று மணலில் தான் இந்த ஊற்று நீர் என்று சொல்லக்கூடிய குடிநீருக்கான அத்துனையும் இருக்கிறது நான் பாலாற்றிலே பெரிய இந்த நீருக்காக நிறைய கட்டுமானங்களை கட்டியிருக்கிறேன் திருமக்கூடலிலே நிறைய கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் இருக்கின்றன காவிரியிலும் குடிநீர் திட்டங்கள் இருக்கின்றன இருக்கிற மணலை அள்ளிவிட்டால் பாலாற்றிலோ காவிரியிலோ தாமிரபரணிலோ அள்ளிவிட்டால் அங்கே ஏது தண்ணீர் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நடைமுறை இருக்கும் பொழுது சமுதாய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் கூட அது பெரிய அளவிலே வரவில்லை நான் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிற டைமில் அப்போ நடவடிக்கைகளாவது எடுத்தீங்களா அத்தனைக்கும் அத்தனைக்கும் சொல்லி த ஆல்டர்னேட்டிவ் மோஸ்ட் எஃபிஷியன் ப்ரபோசல்ஸ் என்று என்னுடைய தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர் அரசாங்கத்தின் சார்பாக மாநில செயலராக இருக்கிறேன் நானே இந்த அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல மாநில அழுதினால் இதை அல்லாமல் கூடுதல் உருவாகி எந்தெந்த வகையிலெல்லாம் வரவழைக்கலாம் மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு இந்த முப்பதனாயிரம் கோடி தேவையில்லை ஐந்து கோடி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நாம் உண்மையிலேயே வருவாய் பெருக்கலாம் அதற்காக அதன் அடிப்படையாக இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் என்று பக்கம் பக்கமாக எங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து இந்த அரசாங்கத்திற்கு அரசியல் கட்சிகளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறோம் யாரும் இதற்கு நன்றி நன்றி சார் திரு அப்பா ஐயா அவர்கள் நம்மகிட்ட இருக்காங்க அது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விட்டு விடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைத்திருக்கார்கள் அப்போ மக்கள்கிட்ட என்ன மாதிரியான விழிப்புணர்வு இருக்கணும் நிறுவனங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க உலகத்தில் எங்கு இல்லாத அளவுக்கு கடவுள் ஒரு பெரிய இயற்கை வளத்தை இந்தியாவுக்கு தந்திருக்கார் தட்பொடுப்பு நிலையாக இருந்தாலும் சரிதான் சீதோஷ்ண நிலையாக இருந்தாலும் சரிதான் மலைகளாக இருந்தாலும் சரிதான் ஆறுகளாக இருந்தாலும் சரி தான் ஏரிகளாக இருந்தாலும் சரிதான் இதை மாதிரி ஒரு அற்புதம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அறுபத்தொம்போதாயிரம் டிஎம்சி தண்ணி ஆண்டுக்கு மழையால் இந்தியாவுக்கு கிடைக்கிறது அறுபத்தி ஒம்பதாயிரம் டிஎம்சி அதில் நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரினுடைய அளவு எண்ணாயிரத்தி எண்ணூறு டிஎம்சி தண்ணி ப அதாவது பதிமூணு சதவீத தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறோம் மீதி தண்ணீர் கடலில் கலக்கின்றது ஐயா எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு சமாச்சாரம் இந்த தண்ணீரை கங்கையிலேருந்து இங்கே காவேரிக்கு கொண்டு வரணுங்கிறது எல்லோரும் சொல்லியிருக்காங்க அதுக்கு வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அந்த வழக்கெல்லாம் படித்து பார்த்துட்டு திரும்ப நான் ஒன்று கங்கை காவேரியோடு நின்னால் எனக்கு ஒரு சுயநலம் கொஞ்சம் அதிகம் அதுக்கு தெக்க தான் வைகை இருக்குது அதுக்கு தெக்க தான் தாமிரபரணி இருக்குது அதையும் தாண்டி கன்னியாகுமரி பக்கத்தில் போனால் தான் நம்பியார் ஒன்று வரும் அதான் என் தொகுதி அதை தாண்டி போனால் தான் கன்னியாகுமரி கடலில் கலக்கக்கூடிய பழையாருக்கு வரும் அப்போ இதுவரை வரணும் அப்படின்ட்டு சொல்லி ரெண்டாயிரத்தி மூணில் நான் அப்போது சுயேட்சை எம்எல்ஏ இருந்தேன் நேரே போய் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் கங்கை காவேரி இணைக்கும் போது அது காவேரியோடு நிற்கக்கூடாது வைகை தாமிரபுரணி நம்பியார் பழையாறு வர வரணும்னு ஒரு கேஸை போட்டு அது இம்ப்ளீடிங் பெட்டிஷன் பாங்க அது அப்படியே அந்த வழக்கு அங்கே இருக்குன்னும் இப்போ இந்த சாலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் காமராஜின்னு ஒருவர் தான் அந்த நீர்வழி சாலையை ஏசி காமராஜ் ஒருவர் தான் பண்ணுவாங்க அவர் என் வழக்கினுடைய இதை பார்த்துட்டு என் வீட்டுக்கே வந்தார் இவ்வளோ விஷயங்களை கேதர் பண்ணி நீங்கள் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் என்னையை பயன்படுத்திக்கிடுவாங்க அங்கங்கே கூப்பிட்டுக்கிட்டு அவர் ஒரு முயற்சி முடியலை அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இது ஒரு நிலை இப்படியே கங்கை காவேரியிலருந்து தண்ணியை கொண்டு வந்தாலும் அது நினச்ச உடனே வந்துடாது அதுக்கு நேர்காலத்திலேருந்தே அதுக்கெல்லாம் பலவிதமான அதற்கெல்லாம் முயற்சிகள் செய்து இப்போ அவர் ஏசி சொன்ன உடனே நாளைக்கே நடக்க போகிறோம் இல்லை ஐயா சொன்ன உடனே நான் சொன்னோடனே நடக்கிறதில்ல ஆனால் இளைஞர்கள் உங்கள் மனதில் அது இருக்கணும் விந்தியமலையை தாண்டி அது விந்திய விந்தியமலை வந்து ஆயிரத்தி ஐநூறு உயரத்தில் இருக்குது அதனால தான் தென்னக நதிகளை முதல்ல இணைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு மகாநதி கோதாவரி கிருஷ்ணா அப்படியே பாலாறு பெண்ணாறு அப்படியே அதுக்கு தெக்க விந்தியமலைக்கு தெக்க உள்ள நதிகளை முதல்ல இணைப்போம் அப்படின்ட்டு சொல்லி மகாநதினா ஒரிசா பக்கத்தில் இருந்துக்கு உங்களுக்கு தெரியும் அப்புறம் கிருஷ்ணா கோதாவரி பாலாறு தென்பண்ணை இப்படியே நம்ம காவேரி வைகை இந்த இந்த நதிகளை இணைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ப்ரப்போசல் மத்திய அரசு நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கணும் மத்திய அரசு இந்த நதிநீர் இணைப்புக்கு எவ்வளோ முயற்சி செய்திருக்கு அப்படின்னு சொன்னால் சீரோ முயற்சி தான் எந்த முயற்சியும் பண்ணலை இது சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த வழக்கு போட்டதுக்கப்புறம் எங்கள் வழக்குகளெல்லாம் சேர்த்து எடுத்து அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் மத்தியில் இருக்கக்கூடிய நீர்வள நீர் நீர்வளத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர்லாம் சேர்ந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இந்த நதிநீர் இணைப்பை பற்றி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ரிப்போர்ட் தாங்கன்னு சொன்னாங்க இதுவரை யாரும் அதுக்குள்ளே ரிப்போர்ட்டை எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கல அதே போல் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டு இதை நடத்தி என்ன இருக்குன்னு பாருங்கன்னாங்க இதுவரை அதுக்கும் எந்த விதமான முடிவும் வரலை இதுதான் நதிநீர் இணைப்புக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை இதுதான் ஏன் நம்முடைய பாரத பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் முதல் பட்ஜெட்டில் நதிநீர் இணைப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதி நூறு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அறநூறு கோடி ரூபாய் இதுதான் இன்றைய நிலைப்பாடாட்ட அது இருக்குது இதுபோக நதிநீர் இணைப்பு இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் தலைவர் கலைஞர் நான் அரசியலுக்காக பேசவில்லை நடந்த உண்மையை பேச ரெண்டாயிரத்தி ஆறில் முதல்வராகிறார் அவர் தாமிரபரணி நதிநீர் இணைப்பு அப்படி அதே மாதிரி கட்டளை கதவணையுடன் கூடிய காவேரி குண்டார் இணைப்பு திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தையும் முதல் கட்டமாக நம்ம செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி மத்திய அரசுடைய நிதியை பெற வேண்டும் மாநில அரசு நிதியிலேயே இதை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் காவிரி குண்டாறு திட்டத்திற்கும் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நம்முடைய தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்திற்கும் தலைவர் கலைஞர் திட்டத்திற்கு கொள்கை முடிவெடுத்து ஒப்புதல் வழங்கி அதாவது அதன் பின்பு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு பிற டீட்டெயில் விரிவான அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு பணியை ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கேருந்து அப்படின்னு சொன்னால் மருத்துவமனையில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை முதுகு தண்டத்தில் அது அறுவை சிகிச்சை இருந்துச்சு காலம் தாழ்ந்துடக்கூடாதுங்காக அங்கே இருந்தே அதை ஆரம்பிச்சு வச்சாரு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து பதினொன்று ஐயாவுக்கு தெரியும் ரெண்டே ஆண்டுகளில் அந்த கடலில் கலக்கின்ற அந்த தாமிரபரணியிலிருந்து கடலில் கலக்கின்ற தண்ணீர் அதாவது தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஆண்டுதோறும் சராசரியாக இருபதுலேருந்து ஐம்பதாயிரம் மில்லியன் கனேடி தண்ணி கடலில் கலக்கும் அதில் ஒரு நாலாயிரம் கனடி தண்ணி கொண்டு வரதுக்காக அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டால் நாங்குநேரி ராதாபுரம் சாத்தாங்குளம் தெசேவலை திருச்செந்தூர் ஒரு நாலு தாலுகா பயன்பெறும் அதோட மிக முக்கியம் கடல் நீர் அங்கே உள்ள வந்து எல்லாம் உப்பாயிற்று இந்த தண்ணி அங்கே கொண்டு போட்டால் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஒரு ஐம்பதாயிரம் ஹெக்டேர் நிலத்தில் நல்ல நீர் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டத்தை ஏற்பாடு செய்து நாலு பகுதியாக பிரித்து ரெண்டு பகுதி முழுமையாக முடிவடைந்து இரநூத்தி பதிமூணு கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டம் முடிவடைந்துட்டு ஆனால் பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திட்டத்தை கிளப்பில் போட்டு விட்டார்கள் அதன் பின்பு நான் போராடி கோர்ட்டுக்கு சென்று ஹை கோர்ட்டில் போய் போனதுக்கப்புறம் மத்திய அரசு பணம் தரலன்ட்டு ஒரே வரியில் முடிச்சுட்டாங்க உடனே இப்போது இருக்கக்கூடிய நீதியரசர் அதை விடலை மத்திய அரசை கட்சியாக சேர்த்தார் ஏன் பணம் கொடு அப்படின்னாரு உடனே சொன்னார் மாநில அரசு ஒரு துண்டு பேப்பர் எழுதி கூட எனக்கு பணம் தானே கேட்கலை பணம் வாங்கினா அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது கலெக்டர் ரிப்போர்ட் வேணும் மக்களுடைய மக்கள்கிட்ட கேட்டு கருத்து கேட்கணும் இந்த திட்டத்தில் சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்லி டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தரணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த வழக்கு நடந்து இவையெல்லாம் சரி செய்ததுக்கப்புறம் ஆறு மாதத்துல முடிச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்து வந்தாங்க இன்றைக்கி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா முன்னூற்றி அறுபத்தி கோடி ரூபா திட்டம் பாதி பணி முடிஞ்சிருந்து ஒரு இரநூறு கோடி ரூபாயில் முடியக்கூடிய பணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்தாச்சு மத்திய அரசும் மாநில அரசும் பண்ணணும் இதுதான் இன்றைய நிலைப்பாடு இதே சமயத்தில் இன்னொரு விஷயம் ஆற்றுல இவ்வளோ கஷ்டப்பட்டு கடலில் போகிற தண்ணியை நான் கேட்கேன் ஆனால் அங்கே இருந்து கொக்கோ கோலாவுக்கும் பெப்சிக்கும் ஆயிரம் லிட்டர் தண்ணி அந்த சகோதரி சொன்னாங்க அது முப்பது பைசா நீ முப்பத்தேழு பைசா கொடுக்காங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நான் தான் முதல்ல போட்டேன் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எடுக்கின்ற தண்ணியை நிறுத்த சொல்லி இப்போ நிறுத்தி இருக்கு இப்போ அது அது ஒன்று ஆக மணல் எடுத்துக்கிட்டாலும் சரிதான் நீர் எடுத்துக்கிட்டாலும் சரிதான் வியாபாரமாகுது இது நீங்கள் வியாபாரத்தில் தான் குறியாக இருக்காங்களே தவிர மக்களுக்கு அது பயன்படுறோம் இது இப்போது மட்டும் இல்லை நம்ம சந்ததி நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இன்னும் இந்த சந்ததிக்கு நம்ம இந்த இயற்கை வளத்தை வச்சுட்டு போமாங்கிறது பெரிய கேள்விக்குறி நன்றி சார் கோடையில் ஏற்படக்கூடிய இந்த பஞ்சத்தை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இப்போ பஞ்சம் வரப்போகிறது என்று தெரிகிறது பஞ்சத்தில் அனுபவித்து கொண்டு இருக்கின்றார்கள் தண்ணீர் கிடைக்காம அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்ற விழிப்புணர்வு இருக்கணும் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணணும் லாரிஸு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பிளேஸ் எல்லாம் வந்து வாட்டர் வேஸ்டேஜ் இல்லாமல் கரெக்டான மானிட்டரிங் சிஸ்டம் போட்டு அதில் வந்து அந்த ரீஜனில் இருக்கிற ஒரு அந்த குடியிரு ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர் இன்சார்ஜாக போட்டு அதை பண்ணால் கொஞ்சம் வாட்டர் வேஸ்ட் சரியான மானிட்டர் பண்ணணும் மரம் வளர்ப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் சார் மரம் வளர்ப்பு ஏரி குளங்களை ஆழப்படுத்தினாலே போதுங்க சார் அதாவது ஒரு துளி மழை வந்தாலும் அது நேரடியாக நம்ம நிலத்தடிக்கே வரா மாதிரி இருக்கும் கடலுக்கு போய் கலக்காம நமக்கே நமக்கு நமக்கே வந்து பயனடைகிற அளவுக்கு நமக்கு கிடைக்கும் சார் தண்ணி இந்த அரசாங்கம் வந்து ஏரி குளங்களெல்லாம் தூர்வாரினாலே தண்ணி பச்சம் கொஞ்சமாச்சம் சென்னையில் இதுவாகும் சார் கவர்மெண்ட் வந்து வாட்டர் சென்சிட்டிவ் ஹர்பன் டிசைன் பார்க்கணும் இப்போ ரோடு பிளான் பண்ணுறாங்கன்னா அதில் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மழை தண்ணியெல்லாம் போகிறதுக்கு ப்ராப்பர் ரூட்ஸ் எல்லாம் பார்க்கணும் எதுனாலும் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அதை செய்யணும் அதுதான் படி நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் வந்து இந்த தேவையில்லாமல் குளிர்பானங்கள் அதிகமாக தண்ணி உடிகிறாங்க அதை வந்து கம்மிப்படுத்தணும் அவங்க அதை கொஞ்சம் இன்னும் இதுவாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் கடல் நீரை குடிநீராக்கிறதுக்காக சென்ற ஆட்சி காலத்தில் வந்து முயற்சி எடுத்தாங்க இப்போ அதை முழு முயற்சியோடு இந்த அரசாங்கம் செயல்பட்டால் குடிநீர் பஞ்சம் நமக்கு தீரும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட்டர் தெஃப்ட் இதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து செய்தால் வி கேன் சேவ் மச் இப்போ பெரும்பாலும் ரோட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோட் தான் அது வந்து நீர் மழைநீரை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மையே அது கிடையாது தார் ரோடெல்லாம் போட்டாங்கன்னா அது மழை நீர் வந்து நீரடி நீர் நீர் வந்து நிலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அது வந்து அமைச்சு கொடுக்கறது அரசாங்கமும் அலுவலர்களும் சேர்ந்து செய்யணும் இப்போ இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம எப்படி இந்த சம்மரை வந்து நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று வந்து நம்ம வந்து வாட்டர் கவர்மெண்ட் இருந்து வந்து இப்போ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தே ஹவ் டு மேக் மெஷர்ஸ் டு கெட் வாட் ஆஃப் அஸ் அது காவேரியிலேருந்து வாங்கி தருவீங்களோ இல்லை நீங்கள் கிருஷ்ணாவிலேருந்து வாங்கி தருவீங்களோ அங்கே எங்களுக்கு தெரியாது பட் எங்களுக்கு தண்ணி வேணும் தட் இஸ் யுவர் டியூட்டி யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் வந்து இப்போ தற்காலிகமான இது நிரந்தரமாக வந்து அறிவியல்பூர்வமாக யோசித்து யோசித்து அதுக்கு தான் நம்மளுடைய போராட்டங்களும் அதுக்கு தான் இருக்கணும் என்னோட தேவை இவ்வளோ தான் அதுக்கு நான் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு நினைச்சாலே இன்னொருத்தவங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும் நீங்கள் எல்லாருமே ஏசி யூஸ் பண்ணுவீங்க ஆனால் நான் என் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சது போன வருஷத்துலேருந்து என் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிதுன்னா ஏசிலேருந்து அவுட்லெட் அந்த தண்ணி தேவலாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் எல்லாத்தையும் சேமித்து வச்சு நான் வேறு யூஸ்க்கு யூஸ் பண்ணேன் அதே மாதிரி ஆறு வாட்டர்லேருந்து ஒரு வாட்டர் ஒரு தண்ணி ஒரு பைப்லேருந்து வந்து குடிக்கிற தண்ணிக்கு யூஸ் பண்ணுவோம் இன்னொரு தண்ணி சும்மா கீழே போய்ட்டு இருக்கும் அந்த தண்ணி ரெண்டுத்தையும் சேமிச்சு வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு நான் போன வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு நான் வீட்டில் ஆற்றல் மீன் வந்து என்னேருந்து தொடங்கணும் அப்படின்னு அவங்க வீட்டு ஏசியிலேருந்தே அவர் ஆரம்பிச்சிக்கார் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இளைஞர் சின்ன விஷயமா இருந்தால் கூட இது ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும் நெகிழி பயன்படுத்துறதுனால தண்ணீருக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குங்கிறது நெகிழி பயன்படுத்துறத மக்கள் எல்லாருமே குறைக்க முன் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏரி பகுதியில் வந்து வீடு கட்டுறாங்களா அதை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணணும் கவர்மெண்ட் வந்து அதை ரெஸ்ட்ரிக் பண்ணாக்கா அந்த ஏரி பகுதியை தூர்வாரி அந்த தண்ணியை வந்து அங்கே சேமித்து நம்மளை வந்து பயன்படுத்தலாம் சண்முக சுந்தரம் சார் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு போர்வெல் போடுற இடத்துலையும் அங்கே வந்து ஒரு ரீசார்ஜ் ஒன்று போடணும் அப்போ தான் மழை மழை பெய்யும் போது அந்த வந்து அதில் பெர்குலேஷன் ஆகி அது ரீசார்ஜி வந்து அந்த போர்வெலுக்கு ரீசார்ஜ் ஆகிறதுக்கு இருக்கும் அதை பண்ணணும் அதே மாதிரி அந்த நீர் நீராதாரங்கள் ஆதாரங்கள் இருக்கிற அந்த பக்கத்தில் வந்து ஒரு ஓடையோ ஒரு ஆரோ இருந்துனாங்க ஒரு செக் டேம் கட்டணும் ஒரு பேரேஜ் கட்டணும் அது தேக்கினா மழை வரும்போது அது வந்து நீ நீர் தேக்கணுனிங்க அதுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆகி சிபிஐ ஆகி அது வந்து நீர் ஆதாரம் மேலே வர்றதுக்கு நீர்நிலை மேலே வர்றதுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நன்றி சார் திரு ராஜகோபால் பண்ணலாம் இந்த குடிநீர் பஞ்சத்தை போக்குவரத்து நம்ம ஏரியை இந்த ஆழப்படுத்தலாம் இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் இந்த ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் ஒர்லி டு டேக் ஆக்ஷன் இப்போ பப்ளிக் போய் எங்கேயும் போகும் தண்ணி எடுத்து வர முடியாது பப்ளிக் இதுக்கு சால்வ் பண்ண முடியாது கவர்மெண்ட் ஒர்லி டு டேக் ஆக்ஷன் ஃபார் த டைம் மூணு லெவலாக பிரிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துக்கு இந்த ஷார்ட்டேஜுக்கு கவர்மெண்ட் நோட்லி டு டேக் ஆக்ஷன் அடுத்த லெவலில் போகும்போது லாங் டேர்மாக இப்போது ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சிங்கிள் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி போடணும் பத்து டிபார்ட்மெண்ட்டு பதினஞ்சு ஆஃபீஸர் இது வந்து எந்த காலத்துல நடக்க போனதில்லை ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸில் கூட நடக்காது ஒரு பதினஞ்சு பேர் ஒரு ஒரு ஒரே ஒர்க்குக்கு பத்து பத்து பேர் ஓனர்ஷிப்பாக போட்டோம் எப்படி வரையிடணும் வாட் கவர்மெண்ட் ஆகிட்டு டூஇஸ் ஒரு லாங் டர்மாக ஒரு பிளான் பண்ணணும் ஒரு சிங்கிள் பட்ஜெட் ஃபார் ஆல் திஸ் ஒர்க் அதுக்கு ஒரு சிங்கிள் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி இது போடணும் இது ஒரு இது ஒரு ஓகே தேர்ட் திங் இஸ் பப்ளிக் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது நம்ம யூஸ் பண்ண தண்ணி ஃபிஃப்டி பர்சன்ட் வேஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் யூஸ் இது விட்டுட்டு வீ ஷுட் பி யூஸிங் இவ்வளோ தண்ணி தான் ஒரு ஆள் யூஸ் பண்ணணும் இது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கவர்மெண்ட் கொண்டு வரணும் இஸ் என்ஜிஓஸ் இருக்குது எல்லோரும் இது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கொண்டு வரணும் இப்போ ரெயின் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அவேர்னஸ் கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ஷார்ட்டேஜஸுக்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் வந்துடும் தேங்க்யூ சார் இதில் மறைமுக நீர் மறைமுக தண்ணீர் என்று ஒன்று இருக்கிறது வெர்ச்சுவல் வாட்டர் இதை இந்த கார் உற்பத்தி எலக்ட்ரானிக் சிப்ஸ் உற்பத்தி இந்த ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஷர்ட் இதற்கெல்லாம் எக்கச்சக்கமான தண்ணீர் தேவைப்படுகிறது எனவே இந்த மறைமுக நீர் எவ்வளவு தேவை என்பதை எடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு கார் கம்பெனிகளே தேவையில்லை அதே போல் இந்த எலக்ட்ரானிக் சிப்ஸ் எங்கேயோ இருந்து செய்கிறார்கள் எங்கேயோ வரட்டும் ஆனால் நம்முடைய தண்ணீரை எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த வெர்ச்சுவல் வாட்டர் என்ற அந்த மரவழி நீரையும் அவனுடைய பயன்பாட்டையும் மிக மிக குறைக்க வேண்டும் இந்த மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்த பிற்பாடு இந்த தண்ணீரை வணிகப் பொருளாக மாற்றுவதற்கு நேஷ்னல் வாட்டர் பாலிசி ஆஃப் இந்தியா என்று ஒன்று கொண்டு வருகிறார்கள் அதைவிட இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறில் நேஷ்னல் வாட்டர் ஃப்ரேம் ஒர்க் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பில் என்று ஒன்று கொண்டு வருகிறார் இதன்படி தண்ணீரை விளைபொருளாக மாற்றப்போகிறார்கள் இந்த தண்ணீரினுடைய வளங்களை நிர்வாகத்தையே தனியார் கம்பெனிகளுக்கு தாரைவாக்கப் போகிறார்கள் அப்பொழுது வரும்பொழுது இன்னும் நிலைமை மோசமாகும் தமிழ்நாடு இஸ் செல்ஃப் சஃபிஷியன் இன் வாட்டர் என்பதற்காக ஒரு லட்சம் கோடியிலே பத்தாண்டுகளிலே நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய திட்டங்களை நாங்கள் எங்களுடைய மூத்த பொறியாளர் சங்கம் இந்த தமிழ்நாடு அரசற்கு அழிவுக்கு அதை பற்றி கருத வேண்டும் என்று இந்த சமயத்தில் கலைஞர் தொலைக்காட்சி வழியாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி சார் அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் இந்த குடிநீர் பஞ்சத்தை தமிழகம் முழுவதும் தவிர்ப்பதற்கு உடனடியாக லாங் டேம்ன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க உடனடியாக இதற்கான தீர்வு என்னவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பதினொன்று வரை தளபதி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாங்க துணை முதல்வராக இருந்தாங்க அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் அப்போ தான் இருபது லிட்டர் முப்பது லிட்டர் தண்ணி தான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொடுக்கணுங்கிற நிலையை மாற்றி கிராம பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிராம பஞ்சாயத்துகளுக்கும் ஒரு நபர் ஒருவருக்கு நாற்பது லிட்டர் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க அதே மாதிரி பேரூராட்சி அப்படின்னு சொன்னால் எழுபது லிட்டர் தண்ணி கொடுக்கணும் நகராட்சி பேரூராட்சி தமிழ்நாட்டில் ஐநூற்றி இருபத்தெட்டு பேரூராட்சி இருக்குது அந்த ஐநூற்றி இருபத்தெட்டு பேராட்சிக்கும் எழுபது ஒரு நபருக்கு அங்கே வாழ்கிறவங்களுக்கு எழுபது லிட்டர் நகராட்சியை எடுத்துக்கிட்டாக்கி தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தி நாலு நகராட்சி இருக்குது ஒரு நபருக்கு தொண்ணூறு லிட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க மாநகராட்சினால் நூற்றி பத்து லிட்டர் தண்ணி கொடுக்கணும் இதுதான் குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் ஒவ்வொரு நபர்களுக்கும் கொடுக்க வேண்டிய தண்ணி இந்த தண்ணி இப்போது பாதி அல்லது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இல்லைன்னா ஐம்பது பர்சன்ட்டு தான் இப்போ அவங்க வழங்க முடியுதே தவிர நீதி வழங்க முடியல அதுக்கு பல காரணங்கள் இதை இப்போ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீராதாரம் எங்கே இருக்குது அதை எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கணும் நீராதாரங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டால் நம்ம சுற்றி இருக்க இடத்துல எல்லாம் எடுத்தாச்சு தளபதி இருக்கும்போது தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்துக்குன்னு சொல்லி கடல் நீரை குடிநீர் ஆக்கக்கூடிய ஒரு திட்டத்தை போட்டாங்க அதை இவங்க சரியாட்டி இப்போ இன்னும் பராமரிப்பு பண்ணாமல் அந்த திட்டத்தை அப்படியே போட்டுச்சுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு திட்டம் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எதையுமே போடலை ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசு தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக இருந்தால் இதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா இந்த வறட்சியில் அவங்க ஒரு சொட்டு நீராதாரத்தை கூட புதிதாக உருவாக்கி கொண்டு வர முடியாது இப்போ என்ன தண்ணி கொண்டு வரணும்னா ஒரே ஒன்று நெய்வேலிலேருந்து அந்த சுரங்கத்திலருந்து வெளியே வரக்கூடிய தண்ணி ஒரு நாற்பது கரடி தண்ணி தினம் வெளியே வருது பக்கத்தில் பெருமாள் குளம் நீ ஒரு குளத்துக்கு போய் அங்கேருந்து மீதி தண்ணி விவசாயத்துக்கு போக கடலுக்கு போகுது அந்த தண்ணியை கொண்டு வரணும் பிளானை போட்டு டெண்டர் விட்டு அவங்ககிட்ட பர்சென்டேஜ் பேசறதுக்குள்ளே மழை வந்துடும் மூணு வருஷம் கழிஞ்சிடும் அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இதெல்லாம் அரசியலுக்காக பேசலை நடைமுறையை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் இதுதான் நடைமுறை காலம் மாற்றம் வர வேண்டும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி ஒரே ஒரு வார்த்தை இதுக்கு முன்னால் நிதி ஆதாரம் யூபிஐ கவர்மெண்ட் இருக்கும்போது திட்ட கமிஷன் ஒன்று இருந்து பிளானிங் கமிஷன் அங்கே போய் இன்னென்ன திட்டத்துக்கு பணம் தானாக கொடுத்துருவாங்க இவர் வந்தார் திட்ட கமிஷனை மூடுனாரு மூடி நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பேரை வச்சாரு இப்போ பணத்துக்கு போனால் ஒரே வரி வரியை நீனே வசூல் பண்ணிக்க நீனே செலவு பண்ணிக்க ஏங்கிட்ட கேட்காத நான் அங்கங்கே பேசிட்டு போயிருக்கிட்டு இருப்பேன் எனக்கு ஒரே குறிக்கோள் கார்பரேட் கார்பரேட்டுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது இதுதான் மோடி அப்படின்னு சொல்லிப்போம் சுற்றிக்கிட்டே இருந்தார் சும்மா கொஞ்ச நாள் இருப்பார்னு நினைச்சோம் ட்ரம்ப் கூப்பிட்டுட்டாரு எனவும் இங்கே இருக்க மாட்டார் பறந்து அவர் பெறுவார் இதுதான் இப்போ இந்த நிலை நன்றிப்பா இந்த தண்ணீர் பஞ்சத்திற்கான காரணம் நம்மிடம் இன்னும் நீர் மேலாண்மை சரியாக இல்லை என்பது அதேபோன்று ஏரிகளை இன்னும் தூர்வாராமல் இருப்பது அரசு இதற்காக நிதி ஒதுக்கி இருந்தாலும் அதற்காக செலவு செய்யாமல் இருப்பது ஆக இந்த மூன்று விஷயம்தான் முக்கியமான கருத்தாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அரசுக்குடைய காதுகளுக்கு இது எட்டும் என்று நம்புவோம் ஆகவே இனியாவது நாம் விழித்து கொண்டு குறிப்பாக மாணவர்கள் இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்கள் நம்முடைய நீர் நிலைகளையே பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் இருந்து வேண்டும் அது வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் வான் தரும் மழை அதை சேமிக்காதது நம்முடைய பிழை ஆகவே இனியாவது வான் தரும் மழையை சேமிக்க பழகிக்கொள்வோம் நீரினால் அமைந்தது உலகு ஆகவே மரம் வைத்து இனியாவது பழகு என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்படம் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்